எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். வெல்கம் டு சுப்ரமில்ஸ் யூடியூப் சேனல்ங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 17 சிட்டிஸில் 49 சுப்ரமில்ஸ் கிளைகள் வந்து இருக்குங்க. நீங்கள் அதாவது மொபைல்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் அக்சஸ் ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சுப்ரமில்ஸை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வந்து அங்கே வாங்கிக்கலாம். அது போக நம்ம சுப்ரமில்ஸில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாங்க. அண்ட் ஹலோ, நான் தான் ரித்திக், வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, அல்காடெல் அப்படிங்கிற டேப் வந்து இன்னைக்கு புதுசாக டேப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3T அப்படிங்கிற ஒரு டேப்ங்க. இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் டேப்லெட்டுங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இப்போ ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த டேப்லெட் 3T10 ஒரு குயிக் ஓவர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் பாட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணும். பாட்டமில் நமக்கு வந்து ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டர் மொத்தமாக 3 வேலைகள் செய்யும். அதனாலுமே ஃபர்தர் பார்ட் ஆஃப் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் கீஸ் அண்ட் பவர் கீஸ் ரெண்டுமே இருக்குங்க. அண்ட் ஒரு ப்ரைமரி மைக்கும் இருக்குங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் அண்ட் ஒரு மைக்ரோ எஸ்பி போட்டுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ கொஞ்சம் குட்டியான பெஸ் டிஸ்பிளே, 2 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 1 செல்ஃபி கேமராங்க. அப்படியே பேக்கில் மூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் கேமராங்க. அண்ட் இதோட கொஞ்சம் பிராண்டிங் அண்ட் ஸ்டீக்கர் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம் ட்ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல மொத்தமாக 2 ஸ்லாட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் 1 4G சிம் வந்து போட்டுக்க முடியுங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட்டுங்க. டேப்ல வர 32 GB உங்களுக்கு பத்தலைனா அடிஷ்னல் நீங்கள் ஒரு 120 GB மைக்ரோ எஸ்டி கார்டு வாங்கி இந்த ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாங்க. தென் இதில் வந்துட்டு சிஸ்டம்ஸ் மாதிரி யூஎஸ்பி போர்ட் வந்து கிடையாதுங்க. அண்ட் சார்வல் பார்த்தீங்கன்னா பாடிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.38 Wp வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் டிஸ்பிளே பற்றி இப்போ பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10-inch HD டிஸ்பிளேங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 800x1280 பிக்சல்ஸுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டச் ஸ்க்ரீன் வித் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் கூட இருக்குங்க. ஃபேஸ் அன்லாக்கு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறாங்க. மல்டி டச்னா நீங்கள் கேம்ஸ் விளாட்றதா இருந்தாலும் சரி, லைக் இந்த மாதிரி ஒரு டியூவல் டச் ஏதாச்சும் 2 ஆப்ஸ் டச் பண்ணிங்கன்னா கூட இப்போ 2 ஆப்ஸுமே செலக்ட் ஆகிருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. இந்த டேப்லோட கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. டேப்பில் மொத்தமாக உங்களுக்கு 2 கேமரா வந்து இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மெயின் கேமராங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ கால்ஸ் அண்ட் லைக் வீடியோ சம்மந்தப்பட்ட ஸ்டப்ஸ் அட்டன் பண்ணுறதா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் பேக்லேயும் உங்களுக்கு ஒரு குட்டி கேமரா வந்து 5 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 கேமராலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 720p வீடியோஸ் 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க. இந்த டேப்போட இன்டர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர் மீடியா டெக் குவாட் கோர் ப்ராசஸர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 1.28 GHz கிளாக் பண்ண ப்ராசஸருங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 GB ஆஃப் ரேம் அண்ட் 32 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஒரு வேரியன்ட் வந்து இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேரியண்ட்டும் அதுதாங்க. அண்ட் இதோட OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட UI பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுங்க. அண்ட் இப்போ இதோட பேட்டரி செக்ஷனுக்கு மூவ் பண்ணலாங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5500 லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 440 g வெயிட் தாங்க இருக்குது. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 8.95 mm திக்னஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாங்க. இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 hours 5.6 hours ஆகுங்க. எந்த விதமான அடாப்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு அதை பொறுத்துங்க. அண்ட் இதோட வீடியோ பிளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 5.6 hours வரைக்கும் மேக்ஸிமம் வருங்க. அண்ட் இப்போ இந்த டேப்போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. வெல், இந்த டேப் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு கம்ப்யூட்டர் லுக் கொடுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப். ஸோ அதுக்கான அந்த லேப்டாப்போட வந்து விண்டோஸ் யூஏ இருந்து எப்படி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே விண்டோஸ் யூஏ மாற்ற முடியும். எப்படின்னா ப்ரீ இன்ஸ்டால்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப் வருங்க. அதாவது என்னென்னா ஜிங்ஸ் விண்டோஸ் 10 லான்ச்சர் அப்படின்னு அந்த ஆப்பை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் யூஐ ஓப்பன் ஆகிடுச்சு. விண்டோஸ் 10 யூஐனும் பார்த்தாலே தெரியும், அப்படி எக்ஸாக்ட் அது விண்டோஸ் 10 மாதிரியே தாங்க இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த விண்டோஸ் இந்த அனிமேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி செட்டிங்ஸ், பவர் ஆஃப், அந்த அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரிங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள்,
அண்ட் உங்களுக்கு இதில் திஸ் பிசி ரெப்ரசன்ஸ் என்ன ரெப்ரசன்ட்னா அதோட ஃபைல் மேனேஜரை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி அவ்வளோதான். இது எப்படிப்பா குவிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னு ஒன்றுமே இல்லை, கீழே அதோட பட்டன்ஸ் இருக்குது, நார்மல் ஆக்சஸ் பட்டன்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட நார்மல் ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துடுங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ சாம்பிள்ஸ் பற்றி பார்க்கலங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ சாம்பிள் பற்றி பார்த்துடலாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி வீடியோ 720p வீடியோஸ் வரைக்கும் ப்ளே பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சாம்பிள் வந்து பார்த்துருந்தீங்க. அண்ட் இப்போது நம்ம வந்து ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணலாம். வெல், இதோட ஆடியோ சொல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்க பிளாக்காக சொல்லிடலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா டிவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதோட ஃபீல் தெரியுங்க. பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ்க்கு உங்களுக்கு நாங்கள் ப்ளே பண்ணி கேமிக்கிறோம், எவ்வளோ லவுடாக இருக்கும் நீங்களே பாருங்கள். இப்போ இந்த டேமோட ரேம் அண்ட் ப்ரைசிங்ஸை பற்றி பார்க்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் அண்ட் 32GB ஸ்டோரேஜ். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வேரியன்ட் தாங்க இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500 ருபீஸ்ங்க. அண்ட் நான் உங்களுக்கு குயிக் ஓவர்வியூன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கீழே வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம். அது என்னெல்லாம் யூஸஸ்ங்கிறது வந்து இப்போ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து சார்ஜராக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் சார்ஜர் நீங்கள் வந்துட்டு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் சார்ஜ் போட்டு தான் பார்க்கணும்னு இல்லை. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் போய் சார்ஜ் பண்ணிங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் வேணும், படம் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு புக்ஸ் எடுத்து வைப்போம், என்னென்னலாம் எடுத்து வச்சு நிற்க வைப்போம். பட் இந்த டேப்லெட் ஒரு மல்டிமீடியா டேப்லெட்டுங்கிறனால அந்த பிரச்சனை வராது. ஏன்னா சார்ஜிங் டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இப்படி அழகாக பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹாரிசான்டல் இதில் இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். மூவிஸ் வந்துட்டு காலையிலேருந்து நைட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பேட்டரி குறையாது. ஏன்னா லைக் பதிவே அது வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருங்க. ஆமாங்க, என்ன தான் நம்மளுக்கு வந்துட்டு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து இன்னும் லவுடாக இருந்தாலும் நிறைய பேஸ் லவர்ஸ் இருக்குங்க. எனக்கு இதை விட பேஸ் லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது கூட நிறைய பேர் வந்து பிராண்டு கிட்டேருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ் நிறையவே பிடிக்குங்க. ஸோ சர்டிஃபைடாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து தனியாக விற்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைக் இந்த ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் மூலியமாக கிடையாதுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹரிசான்டில் அந்த ஸ்பீக்கர் மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டாக வேலைச்சி அண்ட் ஸ்பீக்கர் ஆடியோ கிளாரிட்டி. அது எல்லாமே நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஃபார் ரெஃபரன்ஸ் நீங்கள் அவங்களோட வெப்சைட் கூட போய் அணுகி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியரான ஐடியா வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஃபைனலாக கீபோர்டுங்க. கீபோர்டு வந்துட்டு என்ன தான் நம்மளுக்கு இதில் வந்துட்டு விண்டோஸ் யூஐ கொடுத்தாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற கீபோர்டு அண்ட் ஒரு மவுஸ் இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதில் நம்மளுக்கு ஒரு கீபோர்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஜஸ்ட் அது கிட்ட கொண்டு வந்துட்டிங்கன்னா கூட மேக்னெட்டுக்கு அட்டாச் ஆகிக்கும். அண்ட் நீங்கள் ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு அண்ட் நார்மலாக இதில் யூஸ் பண்ண வேண்டிங்க நீங்கள் வந்துட்டு இந்த விண்டோஸ் 10 யூஎஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் ஏமாந்துருவாங்க, இது என்ன லேப்டாப்பா டேப் மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராங்க் கூட பண்ணுவாங்க. அண்ட் ஒரு கிளான்ஸ்க்காக இதோட ஸ்பீட் ஆப் ஓப்பனிங் டைம்ஸில் எப்படி இருக்குது, ஸ்பீடில் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஸோ நான் ஒரு 3 apps வந்து ஓப்பன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர், அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடியூப், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா மெமரியில் வச்சுருக்குங்க. சரிங்க, இப்போது கொஞ்சம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. நிறைய பேர் நினைக்கிறதுனா ஒரு கேம்ஸ் விளாண்டா எப்படி இருக்கும் அதை இப்போ வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா மினிமிலிட்டி அப்படிங்கிற கேம் வந்து விளாட்றேங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் செக் பண்ணி பாருங்க, இதோட அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட கேமில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குங்க. அண்ட் நான் இப்போ 4 finger claw வச்சு தான் விளாட்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. பட் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கும் இதோட ஒரு குயிக் ஸ்பெக்ஸ் அண்ட் எதுக்காக இந்த டேப்லெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அண்ட் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்,
நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு வர கஸ்டமர்ஸ்க்காக இருக்கு, நம்மளால் பிஸ்னஸ் பிபிடி வந்து எக்ஸல் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு அந்த விண்டோஸ் மோட் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி காமிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது டீலர்ஷிப் மாதிரி ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் ஷாப் வந்து வச்சுருக்கீங்க, வர கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கணும், அந்த ப்ராடக்டை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அனிமேஷனாக காமிக்கணுன்ட்டு இருந்தீங்கன்னா அந்த டைப் யூஸ் ஆகும். ஸ்கூல் ஸ்டர்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்கு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸ்ட்ரக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ப்ளஸ் நீங்கள் கூகுள் மீட், ஜூம் கால்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ங்க. இந்த டேப்லெட்டை பற்றி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.